நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது என்றும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து 2 மணி நேரத்திற்கு மேலாக பிரதமர் உரை நிகழ்த்தினார். காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடி பேசிய பிரதமர், ராகுல்காந்தி அவையில் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாகவும் மக்களின் அனுதாபத்தை பெற புதுப்புது நாடகங்களை அரங்கேற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். தாஜா அரசியல் நாட்டை சீரழித்துள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடி, பிஜேபி அரசு நம்பிக்கையின்மையை அகற்றி சத்தியமற்றதை எல்லாம் சாத்தியமாக்கியதாக தெரிவித்தார். நெருக்கடி நிலையை சர்வாதிகாரத்துடன் அமல்படுத்திய காங்கிரஸ் கட்சி மாநில அரசுகளை கவிழ்ப்பது, ஊடகங்களை நசுக்குவது போன்ற செயல்களை செய்ததை அவர் சுட்டிக்காட்டினார். ஜனநாயகத்தை முற்றிலுமாக காங்கிரஸ் கட்சி சிதைத்துவிட்டதாகவும் கூட்டணி கட்சியான திமுகவுடன் இணைந்து இந்துக்களுக்கும் சனாதானத்திற்கும் எதிராக செயல்படுவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். வெறும் 99 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் பெற்றுள்ளதாகவும் ஆட்சிக்கு வர முடியாமல் போனதற்கு அவர்களின் செயல்பாடுகளே காரணம் என்று பிரதமர் கூறினார். ஆனால் தமது அரசின் வளர்ச்சியை நோக்கிய செயல்பாடுகளை வைத்தே 3வது முறையாக மக்கள் ஆட்சியில் அமர்த்தியதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நீட் தேர்வு மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது என்று பிரதமர் மோடி உறுதியளித்தார். பேப்பர் லீக் பர் பி சிந்தா ஜதாயி ஹை, மே பி தேஷ் கே ஹர் வித்யார்த்தி கோ தேஷ் கே ஹர் நவஜவானோ கோ கஹுங்கா கி சர்க்கார் ஐசி கட்டனாவோ கோ ரோக்னே கே லியே அத்தியந்த கம்பீர் ஹை ஆர் யுத்த ஸ்தர் பர் ஹம் அப்னி ஜிம்மேவாரியோ கோ பூரா கர்னே கே லியே ஏக் கே பாத் ஏக் கதம் உடா ரஹே ஹை. பிரதமர் மோடியின் உரையை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் கூச்சல் குழப்பத்திற்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. பின்னர் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.